போண்டாமணியின் தற்போதைய நிலைமை? இப்போ புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா உடவானா, நீ அங்கே இருக்க இங்கே வரான்னு சொன்ன வடிவேல் சார் கூட சொல்லலாம், வடிவேல் அவருக்கு செட்டாக காட்டி சேர்த்துக்க மாட்டாரு. ஜெயிலர் படம், இந்த படம் நானும் பார்த்தேன், அந்த படத்து வெற்றி காரணம் நம்ம ரஜினி சார் நடிச்சபடியாலான்னு சொல்ல முடியாது. இந்த படத்தை ஜெயிலரை இவ்வளவு தூரம் வெற்றி நிறுத்தியிருக்கின்ற இப்போ ரஜினி சாரை பற்றி நீங்கள் பேசும்போது, அதுக்கப்புறம் பேச முடிஞ்சதா, பட வாய்ப்புகள் பற்றி பேசுனீங்களா, இன்றைக்கி சினிமா எப்படி இருக்கு? ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், நடிகனுகளை நம்பாதீங்கன்னு சொன்ன பிறகு யாருக்கும் சம்பளமெல்லாம் வாங்கி கொடுத்து தலையிட மாட்டார். அதே நேரத்தில் ஒரு சில ஆர்டிஸ்ட்டுக்கு இவ்வளோதான் கொடுங்க, அதுக்கு மேலே கொடுத்து பழக்காதீங்கன்னு சொல்லுவார். நான் மட்டும் லட்சக்கணக்கான இலங்கை தமிழர்கள் இன்னும் அகதியாக வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டு இது தமிழ்நாட்டில் தான் இன்னைக்கு வரைக்கும். அடிச்சு கேட்பாங்க அப்பையும் சொல்லிடாதீங்க, எனக்கு வந்தா ரத்தம் உனக்கு வந்தா தக்காளி சட்னியா, சுந்தரா டிராவல்ஸ்ல வந்த மாப்பிள்ள, இப்படி நம்மள தமிழ் சினிமால பல இடங்கள்ல சிரிக்க வச்ச நடிகரான நகைச்சுவை நட்சத்திரம், நகைச்சுவை நடிகர் திரு போண்டாமணி அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது, வாங்க பேசலாம். தமிழ் சினிமால வயிறு குலுங்க வச்ச நடிகர்கள் அப்படின்னு காமெடியிலன்னு பார்த்தா அதுல முக்கிய நகைச்சுவை நடிகராக போண்டாமணி இருக்கிறார். இப்போது எப்படி இருக்கிறார், நலமா இருக்கிறாரா? நல்லா ஒரு குறை இல்லை, சந்தோஷம். ஏன்னா நீங்க மருத்துவமனையில வந்து உடம்பு முடியாம இருக்கிற வீடியோ சிறுநீரக பிரச்சனை ஏற்பட்ட போது அப்ப உங்களுடைய உடல்நிலையை பார்த்து தமிழ் சினிமா ரசிகர்கள் பலருக்கும் அப்படியே வருத்தம் இருந்தது. ஆமா, நிறைய பேர் உலகமே இப்ப போன் பண்ணி காண்டக்ட்லயே இருந்தாங்க. எனக்கே ஒரு சந்தோஷமா இருந்தது, பரவாயில்ல உலகம் பூரா நமக்கு இவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்களே, நம்ம இவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்கமே அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷம். அதுலயே பாதி வியாதி போயிடுச்சு, சந்தோஷம். அப்புறம் இன்னொன்று யூடியூப்ல நிறைய பாக்குறது என்னன்னா, போண்டாமணியின் தற்போதைய நிலைமை அப்படின்னு சொல்லி பல பேரும் பல விஷயமா பேசிட்டு இருக்காங்க. நீங்க அதுக்கப்புறம் கூட ஒரு 6 மாச இடைவெளியில கூட உங்களுடைய வீட்டை காமிச்சிருந்தீங்க. உங்ககிட்ட நான் கேட்கணும்னு ஆரம்பிக்கிறதே, உங்ககிட்ட ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி இருக்கு எல்லாருக்கும் மாதிரியும், ஒரு இலங்கையில இருந்து வந்துட்டு, இலங்கையிலேருந்து அங்க ஒரு அகதி அந்த மாதிரி ஒரு ஒரு இதோட இருக்கும்போது, அவங்களுக்கே பல கஷ்டங்கள் இருக்கும்போது சினிமால ஜெயிக்கணும்னு இன்னைக்கு 175 படங்களுக்கும் மேலாக அவ்வளவு படம் பண்ணி அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துல ஒரு கேப் ஏற்படுது. ஆனாலும் திரும்பி நம்ம என்ன ஆனாலும் சரி, நம்ம சொத்து சேர்க்கல, நம்ம அதெல்லாம் சேர்த்து வைக்கலனாலும் சினிமா தான் நமக்கு கெரியர், சினிமால தான் நம்ம இருக்கணும்னு எப்ப முடிவு பண்றீங்க? அது நான் ஆரம்ப காலத்திலேருந்தே எனக்கு சினிமாவில் வரணும் நடிகனான்னு ஒரு வரி இருந்தது. அந்த வரித்தனத்தோடு வந்தேன், தன்னம்பிக்கையோட உழைச்சேன், நான் நினச்ச மாதிரி நான் ஒரு நடிகன் ஆகிட்டேன்ன்ற ஒரு சந்தோஷமும் கிடைச்சிது. அதுக்கிடையில் ஆண்டவர் இப்படி ஒரு நிலைமையை கொடுப்பான்னு நினைக்கிறேன், அது அவங்க கையில், நம்ம கையில் ஒன்றும் இல்லை. இப்போ புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா உடவானா, இவ்வளோ தர்மம் செய்து தர்மத்தின் தலைவனுக்கே இன்றைக்கி அப்படி ஒரு சோதனையை கொடுத்து ஆண்டவன் உட்கார வச்சுருக்கான் அப்படின்னு நான் அதை நினச்சி பார்க்கும்போது நாமெல்லாம் தூச்சு ஒரு தூசு மாதிரி தான் அப்படின்னு நினச்சிருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ உடல்நிலை செல்லா வந்து ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருக்கீங்க, ஓரளவுக்கு தேறி வந்திருக்கு, அந்த தன்னம்பிக்கை திரும்பியும் எனக்கு வந்த தன்னம்பிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும் நான் நிற்கிறேன். எப்படியா திரும்பவும் நம்ம வருவோம், இன்னொரு ரவுண்டு வந்து நான் நினச்ச இடத்த அடைவேன். இப்போ குறைஞ்ச சுமார் ஒரு ஜோதி பாபு, வடிவேல் சார் ரேஞ்சில் அன்னைக்கில், ஜோதி பாபு, சூரி, இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வரக்கூடிய திறமைகள் என்கிட்ட இருந்தும் எனக்கு முன்னுக்கு இன்னும் கொண்டு வர இல்லையா ஆண்டவன், இந்த இடத்தையும் நான் பிடிச்சிட்டு தான் போகணும் அப்படின்ற தன்னம்பிக்கை. அப்புறம் மீண்டும் உழைச்சிட்டு தான் ஒரு வைராக்கியம், வைராக்கியம் வாரத்தில் 2 டயலாக்ஸ் போகணும், அதோடையும் போய் போய் வந்துட்டு இருக்கேன். நிறைய சினிமா இயக்குநர்கள் சைட்ல எல்லாம், போண்டாமணி நடிகர்கள் சைட்லயும், போண்டாமணிக்கு கூட இல்லை சரியில்லை, வந்தா ட்ரீட்மெண்ட் செலவு வந்துருப்போம் அப்படின்னு பயத்தில் கூப்பிடாம இருக்கிறாங்க. அதனால ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகுதான் இந்த கிட்னி ஆப்ரேஷன் ஏற்பாடு நடந்துட்டு முடிஞ்சது, தான் ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும். அது வரைக்கும் கொஞ்சம் சிறப்பு தான், இருந்தாலும் விட மாட்டேன் சினிமா தான். அதில் வந்து நீங்கள் மருத்துவமனையில் இருக்கும்போது அந்த உதவி கேட்கும்போது எல்லாம், அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணியிருக்கீங்க, நன்றி சொல்லியிருக்கீங்க. என்கிட்ட என்ன கேள்வினா, நீங்கள் எதிர்பார்க்காம உங்களுக்கு அந்த டைமில் சிகிச்சைக்காக உதவி செஞ்சவங்க யாரு, எதிர்பார்த்தும் கிடைக்கலன்ற அந்த வருத்தம் இருக்கே? எதிர்பார்க்காம நான் செய்தேன்னு சொன்னால், முதல் உடல்நிலை சரியில்லைன்றோடனே கேள்விப்பட்டு, முதல்ல தமிழ்ச்சங்கம், நடிகர் நடிகர் தமிழ்ச்சங்கம்னு ஒன்று இருக்குது, தலைவர் சுப்புராஜும் காந்தி பண்ண நேராக ஆஸ்பத்திரிக்கு வந்து ஒரு 26 கொடுத்தாங்க. அது எனக்கு பெரிய சுற்று இருந்தது, ஏன்னா அவங்க ஒரு நாளைக்கு 200 கூட சம்பாதிக்கிறே இல்லை, அந்த மதுரை கலைஞர்கள், நாடக கலைஞர்கள், அவங்களுக்கு 100 சம்பளம் வரும், வராமல் இருக்கும், காசு கொடுத்து நடிப்பாங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து போண்டாமணிக்கு கொண்டு போய் வளர்த்து கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது.
அதுக்கப்புறம் நான் நினைச்சு கூட பார்க்கல, விஜய் சேதுபதி சார் வந்து 1,00,000 கொடுத்து அனுப்புறாரு. அதுக்கடுத்து பார்த்தா தனுஷ் சார் கொடுத்து அனுப்புறாரு. இதெல்லாம் நான் எதிர்பார்க்காதவங்க. நான் எதிர்பார்த்தவங்ககிட்ட இருந்து யாருக்கும் வர எனக்கு பெருசா கிடைக்கல. எதிர்பார்க்க வந்தோடனே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நான் அஜித் சார், விஜய் சார் இவங்களை தான் எதிர்பார்த்தேன். கேள்விப்பட்டவன் நமக்கு ஏதாவது பண்ணுவாங்க, சரத்குமார் சார், சத்யராஜ் சார் நினைச்சேன். ஆனா எதிர்பார்க்காம வந்த இதுவும் மதுரை. அடுத்தது பாண்டிச்சேரி, நம்ம ஓடிபின்ற ஒரு குரூப், அவங்களும் நம்ம தனுஷ் இவர் விஜய் சேதுபதி மேனேஜர் சொல்லி 1,00,000 கொண்டு கொடுத்துட்டு என்ன வேணாலும் செய்யறாங்க. இதெல்லாம் எதிர்பார்க்காம நடந்தது. அதே மாதிரி இப்ப கூட எனக்கு வந்து நடிகர்களை விட அதிகமா நண்பர்கள் தான், ரசிகர்கள் வர்த்தியில நான் யாருன்னே தெரியாத நண்பர்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருந்து பல தொழிலதிபர்கள், அவங்கெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மதுரை கோவை செல்வராஜன் வந்து யாருன்னு தெரியாது, ஃபோன் பண்ணி ஆனால் எப்படின்னு இருக்கீங்க, நான் உங்கள் ரசிங்க, என்னால் முடிஞ்ச ஒரு மாதம் ஏதாவது செய்யணும்னு மாதம் மாதம் வாடகை செலவுக்கு அதுக்கு அனுப்பிட்டே இருக்கேன். கோவை ரோபின் ஒருத்தர், அவர் அப்படி, அடுத்த கோவை அலெக்சன் ஒருத்தர், மதுரையிலேருந்து ஒருத்தர் வெத்திரப்பாளர், இதெல்லாம் விட லண்டன்லேருந்து ஒருத்தர் பேசுகிறேன், நான் சிவபாத முதலியார் பேசுகிறேன், நான் இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் எல்லாத்துக்கும் சொந்தக்காரன், அதனால் கலைஞர்களுக்கு என்னால் முடிஞ்ச செய்யணும்னு சொல்லி அவர் இப்போ ஒரு 10 ரூபா அனுப்பி மாதம் ஏதோ செய்துருக்கார். எல்லாத்தையும் விட வந்து நடிகை சீலாண்டு ஒரு ஆர்டிஸ்ட், பழைய ஆர்டிஸ்ட் அவங்க, ஓகே, பெங்களூர் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க மேனேஜர் கான்டாக்ட் பண்ணி இந்த கரகம் சுரேஷ் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, சினிமா கலைஞர்களில் யாராவது கஷ்டப்பட்டா சொல்லுங்கன்னா அவர் நம்ம பேரை சொல்லியிருக்கேன். எனக்கு கான்டாக்டில் வந்துட்டு என்ன கஷ்டம், கவலைப்படாங்க, நாங்கள் இருக்கிறோம், மாதம் மாதம் ஒரு மூணு உங்களுக்கு பேங்க்கு வரும், சந்தோஷமா இருங்க, மனசு தளர விடாங்க, தன்னம்பிக்கை விட்டாங்க, அந்த அம்மா பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நாம் கலைஞர்கள் வந்து எல்லாருக்கும் சொந்தம், கன்னடம் இந்து கிறிஸ்டியன் இதெல்லாம் கிடையாது, கலைஞர்கள் நினைக்கலாம் போதும். அதெல்லாம் நான் என்னால் முடிஞ்சளவு செய்யணும். இப்போ குண்டு கல்யாணத்துக்கு பாபா லட்சுமணனுக்கு இவங்களுக்கெல்லாம் மாதம் அனுப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காம நடந்தது. நடந்தது நான் நினைச்சு கூட பார்க்கல, இப்படியெல்லாம் வரும், இவங்கெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நடிகர்களை எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் வரையில வரல. சரி, ஆப்ரேஷன் டைம்ல இப்போ பொன்னம்பலத்துக்கு ஆப்ரேஷன் வந்து 57,00,000 ரூபா கொடுத்தாரு நம்ம சிரஞ்சீவி சார். பெரிய விஷயம், ஒரு தெலுங்கு ஆர்டிஸ்ட், ஒரு தமிழ், பொன்னம்பலம் இவ்வளவு படங்கள் பண்ணியிருக்காரு, தமிழ் ஹீரோக்கள் பண்ணியிருக்காரு, அவர் வந்து தனிமையா கொடுத்து இன்னைக்கு பொன்னம்பலம் பழையபடி ஸ்டடி ஆயிட்டு. அது மாதிரி எனக்கு கண்டிப்பாக நண்பர்கள், அது மாதிரி தமிழ் தமிழ் சினிமாவில் நடக்கலையோன்ற வருத்தம் இருக்கும். நடக்கலைன்னா நம்ம இன்னும் சரியான பொசிஷன் போயிருந்தாக்கலாம், ஆப்ரேஷனுக்கு பண்ணலான் இருக்கலாம். அதில் நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க முடியாது, நமக்கு இன்னொரு கட்டம் இருக்குது ஆப்ரேஷன் ஒன்று, அதில் தான் கடைசி என்னோடய முடிவு தெரியும். தெரியும் என்னுடைய மர்மம் பிடியிலேருந்து நான் தப்புறது முழுசாக தப்பிட்டேன் நான் அப்படின்றது, அதில் அதை எதிர்பார்ப்பில் இருக்கேன். இதே விட நான் ஒரு 10 நடிகருக்கு என் ஒய்ஃப்கிட்ட கடிதம் லெட்டர் கொடுத்து அனுப்பிடுறேன். சரி, நம்ம கேட்க தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம கேட்காம இருக்கக்கூடாது. ஆமாம், அதில் தான் ரஜினி சார் ராகவாலு கொடுத்தா முதல் நாள் லெட்டர், அடுத்த நாளே கான்டாக்டில் வந்து ரஜினி சாரை பேசி 1,00,000 ரூபா போட்டு ஆப்ரேஷன் விடப்பேன். அது பெரிய சந்தோஷம், எதிர்பார்க்காத ஒன்று, நினைச்சு கூட நான் பார்க்கல. அதே மாதிரி மயில்சாமி ஆப்போசிட்ல கிடக்குறேன்னு கேள்விப்பட்டோன்னே ஓடி வந்து 1,00,000 ரூபாய் கையில கொடுத்துட்டு, நிறைய மயில்சாமி, ஆமா மயில்சாமி, ஐயோ நினைச்சு கூட பார்க்கல, மயில்சாமி வருவான்னு நினைக்கல, அவர் கஷ்டம், அவர் அதிகமா சம்பாதிக்கிற ஆள் இல்லை, இருந்தாலும் நல்ல மனுஷன் வந்துட்டு, மணி இது என் காசு இல்லை, நீ என் காசு நினைச்சிடாத, நான் அவர் ஒரு 5,000 ரூபா போட்டிருக்கேன், மற்றதான் பியூ ஹாஸ் சாரு, சத்யராஜ் சாரு, சரத்குமார் சாரு, ரவிமார் சார்ட்ட வாங்கியாந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறேன். அதே மாதிரி அவர் இருந்து தான் ரொம்ப ஹெல்ப் ஆயிருக்கும் எனக்கு. அதே மாதிரி விவேக் சார் இருந்தா நான் யார்ட்டும் கையேந்த அவசியம் இல்லை, தேடி வந்து செய்யக்கூடிய ஆளு ரெண்டு பேரும், இவங்கெல்லாம் இல்லை. இப்ப விவேக் சார், விஜயகாந்த் சார் நல்லா இருந்தா கண்டிப்பா நிறைய செய்திருப்பாரு, செஞ்சிருப்பாரு, அவர் சூழ்நிலை அப்படி இருக்கு. நீங்க விஜயகாந்த் சார இன்டர்வியூல பேசாத நாட்கள் இல்ல. ஆமா, அவரை மறக்க முடியாது, மறக்க முடியாத ஒருத்தராக. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரசிகன் தான், புரட்சி தலைவருக்கு அடுத்து நான் வந்து எம்ஜிஆர் இடத்துல வச்சு பாக்குறேன்னா அவர் தான். அதை எல்லாருமே, வேற யாரையும் அந்த இடத்துல வந்து பார்க்க முடியாது. இப்போ இதில் ரெண்டு கேள்வியும் வந்துடுது. மொதல் கேள்வி என்னன்னா, விவேக் சாரோட உங்களுக்கு இருக்க பாண்டிங், ஏன்னா நீங்கள் வடிவேல் சாரோட ட்ரூப் அப்படின்னு தான் பார்க்குற எல்லாருக்குமே புரியும். வடிவேல் சார் கூட அவ்வளோ காமெடிகளில் இருந்திருக்கீங்க, அவருக்கு ஒவ்வொரு காமெடிஷன் எலிவேட் ஆகும் போதும் அதுக்கு காரணமாக நீங்கள் இருந்திருக்கீங்க. நீங்கள் அதை கூட சொல்லியிருந்திருக்கீங்க, நான் தனியாக பண்ணியிருந்தா ஒருவேளை ஸ்கோர் ஆகிருப்பேனோ என்னவோன்னு இந்த டைமில் வருத்தப்படுற நாட்கள்லாம் கூட உண்டு. அந்த அளவுக்கு இருக்கும்போது விவேக் சார் உங்களை எப்படி இன்னொரு ட்ரூப்ல இருக்க நடிகர்னு நினைக்காம உங்களுக்கு இப்படி செய்யணும்ன்ற எண்ணம் எப்படி தோணுச்சு, அதை பத்தி ஷேர் பண்ணாரா? அவர் ஒரு நல்ல மனிதன், அவருக்கு அந்த மாதிரி எண்ணமே கிடையாது கிடையாது. அந்த குரூப் இந்த குரூப் தன்னை நம்பி வந்தா தன்னால முடிஞ்சளவு வேலை கொடுப்பாரு. நீ அங்க இருக்க இங்க வரான்னு சொன்ன வடிவேல் சார் கூட சொல்லலாம்,
வடிவேலு அவருக்கு செட்டாக காட்டி சேர்த்துக்க மாட்டாரு. வேக்சர் குரூப் எல்லாம் அந்த குரூப்புக்கு கூட நம்ம ஒரு செட்டப் தனியா, அதுல வடிவேலு வேக்சரால்தான் நான் வடிவேலு சேட்டை சேர்ந்தது. ஓ, ராஜராசேரின் ஒரு படத்துல முதல் கமிட் ஆகி நடிக்க அந்த பேர் படம் நல்லா போற ஒரு 10 சீன் பண்ணியிருந்தேன். அதை பார்த்து வேக்சர் கூப்பிட்டு நீ இங்க வராத, வடிவேலு தான் உனக்கு செட் ஆகுது, இப்ப காம்பினேஷன் உட்கட்டதான் அங்கதான் இருக்கணும், அங்கேயே இரு அப்படின்னு சொல்லி அவர் தான் சொல்லி அனுப்பிச்சு. அதனாலதான் நான் இத்தனை படங்கள் பண்ண முடிஞ்சு உலகம் பூரா ரீச் ஆயின காரணமே விவேக் சார் தான். விவேக் சார்ல தான் வடிவேல் சார்ட்ட போனேன். வடிவேல் சார் கூட சேர்ந்த பிறகுதான் நான் உலகம் பூரா தெரிய வந்தேன். அப்ப நான் இப்ப என்ன சொல்ல, அவரோட வடிவேல் சார் கூட வாழ்ந்த வாழ்க்கை அந்த நாட்களை நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு அந்த நிலைமை இல்லையேன்னு சொல்லி ஃபீல் பண்றோம். ஏன்னா அவரை விட்டு வெளியே வந்த பிறகு யாரும் எங்களை கூப்பிட்டு வேலை கூப்பிட கிடையாது. இந்த புது முகங்களை வச்சு படம் பண்றவங்க, யூடியூப் சேனலு, சின்ன சின்ன காமெடி ஷோ இதுகள்லாம் பண்ணிக்கிட்டு ஓடுவோம். ஸ்டேஜ் ப்ரோக்ராம் இதெல்லாம் சோறு போடுறது ஒழிய எந்த சினிமா பெரிய அளவில் பெரிய சினிமாவில் பெரிய நடிகர்களோட காமெடி செய்ய இல்லை. வடிவேசரோட பணிக்கில் எங்களுக்கு தனி ஒரு மரியாதை. அதே மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட் காமெடிஸ்லையும் நடிச்சுட்டே இருந்தோம். பெரிய பெரிய நடிகர்கள் எல்லா ஹீரோக்களும் இங்கே மதிச்சாங்க, எல்லா டைரக்டரும் மதிச்சாங்க. வடிவேல் சார் இல்லையானோட எங்களை அப்படியே விட்டாங்க. எந்த ஹீரோக்களும் கூப்பிட்டு கொடுக்கறது இல்லை, எந்த இயக்குனரும் நினைச்சு பாக்குறது இல்லை. இப்போ ஒரு இயக்குனர்லாம் ஒன்னு ஹீரோ வச்சுதான் சப்ஜெக்ட் பண்றாங்க, கூட இருக்க ஆர்டிஸ்ட் கவலை கவலை இல்லை. யாரை போட்டாலும் நமக்கு என்ன பிசினஸ் ஹீரோ தானே. இது சார் போன வாரம் பேச சொன்னார், மணி ஒரு கதை சொல்லிக்கல ஹீரோ வச்சுதான் சொல்றோம். அங்க கதைக்கு ஹீரோ தான் பிசினஸ், கூட வர்றவங்க நாங்க விரும்புற போட்டா தான். அது ஹீரோ சொல்ல முடியாது, யாரும் சொல்லியும் வேலை இல்லை. நாங்கள் புதுசாகவும் போடலாம், பழைய ஆர்டிஸ்டையும் போடலாம். அதான் உண்மை. இயக்குனர் மனசு வைக்கா தான் ஒரு நடிகன் சேர்த்து ரஜினி சார் அடிக்கடி சொல்லுவார். இன்னைக்கு ரஜினி சார் இப்போ வந்து படம் நல்லா போய்கிட்டு இருந்தது, ஜெயிலர், ஜெயிலர் படம். இந்த படம் நானும் பார்த்தேன். அந்த படத்து வெற்றி காரணம் நம்ம ரஜினி சார் நடிக்கப்படியாலான்னு சொல்ல முடியாது. நல்ல மனுஷன் ரஜினி சார் இருந்தாலும், ரஜினி சார் இதுக்கு முன்ன அண்ணாத்தி வந்து ஓடிச்சா இல்லையே, அப்போ இயக்குனர் கையில தான் இருக்கு ரஜினி சார். இந்த படத்தை ஜெயிலரை இவ்வளவு தூரம் வெற்றி நிறுத்தி இருக்கின்ற டைரக்டர் இவர் எல்லாரும் குழைச்சிருக்காங்க. இன்னைக்கு பெரிய லெவலில் அவரை நம்பி பணம் போட்ட ப்ரொடியூசரும் தப்பினார். எல்லாத்தையும் சார் ஒரு படத்தை இயக்குநருக்கு கையில் மட்டும் இல்லை, மக்கள் மத்தியில் கொண்டே சேர்க்கிற ப்ரொடியூசர்கள்லாம் இருக்கு. ப்ரொடியூசர் கையில் தான் இருக்கு. அவங்க இவ்வளோ பணம் செலவு பண்ணால தான் நெல்சன் சார் நிச்சயமாக எடுக்க முடிஞ்சுது. அப்போ அதுக்கேற்ற தயாரிப்பாளர் அமையணும், அதுக்கப்புறம் பப்ளிசிட்டி கிடைக்கணும், அந்த படத்தை மக்கள் மத்தியில் கொண்டே சேர்க்க வரைக்கும் இயக்குநரும் நம்ம ப்ரொடியூசர் கூடவே இருக்கணும். எல்லாத்தையும் மேலே ஹீரோக்களும் ஒத்துழைக்கணும். அதனால் படங்கள் ரிலீஸ் பண்ணிக்கல பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் பப்ளிசிட்டியிலேருந்து எல்லாமே கூட இருப்பாங்க. படம் வெளிவரும் வரைக்கும் விடமாட்டாங்க. வெறித்தனமா தியேட்டருக்கெல்லாம் போவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. விஜயகாந்த் சார்லாம் ப்ரொடியூசர் எத்தனை ப்ரொடியூசரை வாழ வச்சவர், வாழ வச்சவர். அப்போ அந்த மாதிரி ஹீரோக்களும் ஒத்துழைக்கணும். சம்பளத்தை வாங்கிட்டோம் நடிச்சா முடிஞ்சிருந்து கூடாது. ஆனால் இப்போ சூழ்நிலை அப்படி வந்தா ஒரே நாள் ரிலீஸ் பண்ணி பணம் தள்ளிட்டு போயிடுறாங்க. முன்னெல்லாம் ஒரு மாதம் ஓட்டுறதே பெரிய கஷ்டமா இருக்கும். நல்ல படமா இருந்தா தான் ஓடும். ஓடும் நாலு நாள் உடைக்கே படம் சரியில்லைன்னு ஒருத்தவன் சொல்லிட்டா அப்படியே போயிடும். இப்போ ஒரு வாரத்தில் வெற்றி படம் சொல்கிறான், அதுக்கு சான்ஸ் இல்லையே. பார்த்து நல்லது கிட்ட சொல்லுறதுல எல்லா மீடியாக்களும் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுறாங்க, டக்கு டக்குன்னு மக்கள் பார்த்து முடிச்சிடுறாங்க. இப்போ ரஜினி சாரை பற்றி நீங்கள் பேசும்போது, இப்போ உங்களுக்கு மருத்துவம், அந்த மருத்துவ சிகிச்சை போச்சு, அதுக்கு சார் உதவி பண்ணார் லெட்டர் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பேச முடிஞ்சதா, பட வாய்ப்புகள் பற்றி பேசுனீங்களா, இன்றைக்கி சினிமா எப்படி இருக்கு? ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், நடிகனுகளை நம்பாதீங்கன்னு சொன்ன பிறகு நான் அவர்கிட்ட கேட்கவே இல்லை. இப்போ போ நாலு நாளைக்கு முன்னே அவர் மேனேஜர்கிட்ட பேசினேன். சரி, ஆனால் சார் உங்களை பற்றி உங்கள் பேட்டியெல்லாம் படிச்சிருக்கேன், உங்களை பற்றியே பேசிகிட்டு இருந்தார். இப்போ கேரளா போயிட்டாரு, 15 வந்தோடனே உங்களை பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஓ, நான் சொல்லுவேன் அன்றைக்கி நீங்கள் சாரை வந்து பாருங்கள். இப்போ ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு கேரளா, ஞானவேல் சாரோட. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் இந்த விஷயம் பேசும்போது இதெல்லாம் நீங்கள் மெய்சில் எடுத்து பேசுகிறீங்க, நான் எதிர்பார்க்காத உதவி இவங்ககிட்ட எல்லாம் கிடச்சது அப்படின்னு. ஆனால் உங்களுடைய கெரியரில் ரொம்ப முக்கியமான ஆளாக நீங்கள் சொன்ன மாதிரி நீ எங்கேயுமே விட்டு கொடுக்குறதில்ல வடிவேலு சார் இருந்திருக்கார். ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட உங்களை பற்றி கேட்கும்போது செய்யணும், உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னார். உதவி வந்ததா, ஏதாவது உதவி பண்ணலை? நிறைய பேர் மீடியாக்கள்லாம் அவர் திட்டுறாங்க, அவர் செய்யலை. வெளியில் பப்பி ரசிகர்கள்லாம் கேட்குறாங்க, என்னையா வடிவேலு கூட இருங்க, அவர் வெட்டி உழைச்சிங்க, அவர் எதுவும் செய்யலைன்னு செய்ய கேட்குறாங்க. எனக்கும் மன சங்கடமாக தான் இருந்தது. அவர் ஃபோன் பண்ணி கேட்கல, ஒரு வார்த்தை நம்மளுக்கு செய்திருக்கலாமேன்னு எண்ணங்கள் இருந்து இருந்தாலும் எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன்னா. இன்னைக்கு வரைக்கும் நான் சாப்பிட்டுருக்கேன் அவரால். உலகம் எந்த மீன்ஸ் எடுத்தாலும் போண்டாமணி இருக்கேன், அவர் தான் காரணம்.
அது மாதிரி எத்தனையோ படங்களுக்கு அவரோட இருந்தபடி தான் நான் வழியை தெரிகிறேன். உலகம் பூரா எனக்கு திரைக்கு போண்டாமணி வந்து வடிவேல் தான் காரணம். ஆனால் அது அவர் செய்யலை நான் ஃபீல் பண்ணல. ஏதோ ஒரு வழியில் நம்ம நண்பு கிடைச்சி அதான் மயிற்சாமி அவரே வார்த்தை சொன்னார், நடிகர்கள் செய்யலன்ட்டு ஃபீல் பண்ணாது, நம்ம என்ன கொடுத்தா வச்சுருக்கோம், சேர்ந்து உழைச்சோம், அவங்க மனச்சாட்சி செய்யணும்னு நினைச்சா செய்வாங்க செய்வாங்க. இப்போ விஜய் சேதுபதி நான் ஒரே ஒருத்தர் தான் போய் பார்த்தேன், ஆனால் ஏதாவது வேலை வாய்ப்பு கஷ்டமாக இருக்குது, கண்டிப்பாக செய்யணும்னு இல்லை. அவ்வளோதான், அதுக்கு பிறகு அவர் அதை ரிஸ்க் எடுக்கல. அதான் நடிகனை எதிர்பார்க்க முடியும், அவங்க பலவுல சோழி அவங்க படத்தை நிறுத்தணும், அடுத்தடுத்து என்னன்றாங்களே நாலு பேரை கூப்பிட்டு வேலை கஷ்டம், பழைய ஆர்டிஸ்டுமா இல்லை அந்த நாளில் விஜயகாந்த் சார் படத்துலேருந்து என்எஸ்கே படத்துலேருந்து எல்லாம் காமெடி ஆர்டிஸ்ட் ராம ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்களே கேட்பாங்களே வந்தோடனே, பத்து ராம ஆர்டிஸ்ட்டு வேலை கொடுக்கணும், தைரோடு தேசிங்கு, திருநீர் கண்ணையா, எண்ணத்தே கண்ணையா, பசி நாராயண, கருப்பு சுப்பையா, வெள்ளை சுப்பையா, இப்படி இப்படி ஒரு ஒரு பட்டாளம் இருந்தது. இவங்க ஒரு பட்டாளம், இவங்க எல்லா படத்தையும் இருப்பாங்க இருப்பாங்க. இப்போ கேட்டால் எல்லாம் பழைய மூஞ்சியாக இருக்கு. நடிகர் மன்சூலியான் சார் வந்து ஒரு சினிமாக்கார நான் நினைக்கல, ஒரு நல்ல மனிதர், எனக்கெல்லாம் பல ஹெல்ப் பண்ணியிருக்காரு. 5 வருஷம் 10 வருஷம் என் வீடு கொடுத்து உதவினு, எங்கள் அக்கா கேம்பில் இருந்து எங்கள் அக்கா குடும்பத்தை கொண்டு வரக்க உதவி செய்யுது, அப்படிப்பட்டவர். அவர் படங்கள் எல்லாம் நாங்கள் ஒரு குரூப்பே இருப்போம், இருப்பீங்க இல்லாமே இல்லை. ஆனால் இப்போ ஒரு படம் பண்ணார் சரக்கு, யாருக்கும் வேலை கொடுக்கல கொடுக்கல. கேட்டால் நாங்கள்லாம் பழைய மூணு டேரக்டர் சொன்னாரான், அப்போ நாங்கள் மன்சூலியான் சார் பா புது மூஞ்சியா இல்லையே, அவர் நினைச்சிருந்தா எங்களை எல்லாருக்கும் கொடுத்துருக்கலாம். ஏ நான் உடல்ல சரியில்லை, அவர் தான் நான் பெருசாக எதிர்பார்த்தேன், அவர் வரையில எனக்கு எதுவும் செய்யலை, ஆனால் ஃபீல் பண்ணல, நல்ல மனுஷன், ஏதோ அவர் சினிமாக்காரனா மாறிட்டார் மாறிட்டார். இப்போ நீங்கள் அப்படி பார்க்கும்போது உங்களை உங்களை உங்களுக்கு இந்த பிரச்சனை, மருத்துவ பிரச்சனை, சிகிச்சை பிரச்சனை இருக்கும்போது யூடியூப்ல பல பேரும் பேச ஆரம்பிச்சாங்க. அப்படி பேசும்போது ஒருத்தங்க ஆக்ட்ரஸ் பிரேமான்னு நினைக்கிறேன், அவங்க சொல்லியிருந்தாங்க, வடிவேலு சார் கூட நாங்கள் ட்ரூப்பில் இருக்கும்போது எங்கள் சம்பளத்தை கூட அவர் தான் டிசைட் பண்ணுவார், போண்டாமணி சார் இவ்வளோ கஷ்டப்படுறாரு அவருக்கு செஞ்சுருக்கலாமே அப்படின்னு வருத்தப்பட்டு ஒரு வீடியோவில் பேசியிருக்காங்க. அது இந்த சம்பளம் டிசைட் பண்ணுறது, உங்கள் சம்பளத்தை டிசைட் பண்ணுறது வடிவேலு சார் தான் அப்படின்னு ஒன்று போயிட்டு இருந்தது, அதெல்லாம் உண்மையா சார்? ஆமாம், இப்போ விவேக் சார் கூட பண்ணும்போது விவேக் சார் தான் எங்களுக்கு எல்லாரும் சம்பளம் வாங்கிருக்கும், நியாயமான சம்பளமாக இருக்கும். சரி, கம்பெனி சைடில் விட்டு 500 கொடுக்க மாட்டாங்க, அவர் 5000 கணக்கு பண்ணுவார். சரி, வாங்கி கொடுத்துட்டு தான் போவார். ஆனா வடிவேல் சாரை பத்தில நான் வேலை மட்டும்தான் தெளிவேன், உங்களுக்கு நீங்க வந்தீங்களா சாப்பிட்டீங்களா சம்பளம் கொடுத்தாங்களா நான் பார்க்க மாட்டேன், ஒரு ஓப்பனிங்ல சொல்லிடுவாரு. அதே மாதிரி யாருக்கும் சம்பளம் எல்லாம் வாங்கி கொடுத்து தலையிட மாட்டாரு. அதே நேரத்துல ஒரு சில ஆர்டிஸ்டுக்கு இவ்வளவுதான் கொடுங்க, அதுக்கு மேல கொடுத்து பழக்காதீங்கன்னு சொல்லுவாரு சொல்லுவார். நீங்க பார்த்தது உண்டு? ஆமா, உங்களுக்கு நடந்திருக்கு? இதுலயே நடந்திருக்கு நடந்திருக்கு. இப்போ இந்த விஷயம் போகும்போது சார், மாரிமுத்து சமீபத்தில் இறந்து போனார், எல்லாருமே பேசினாங்க. அப்படி பேசும்போது உங்களை வச்சு தான் இப்படி ஒரு டைலாகு, எல்லாரும் சிரிச்சு சிரிச்சு வயிறு குழுங்க சிரிச்ச டைலாகு நீங்க பேசுனீங்க, அதுக்கு பின்னாடி அவர் இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஆமாம், வடிவேல் சார் கூட அந்த இப்போ இறந்த பிறகுதான் இந்த வடிவேல் இந்த டைலாகு சொந்தக்காரன் மாரிமுத்து சொன்னார் இல்லையா, அதுக்கு முன்னே இந்த பிள்ளை சொல்லலை, நானும் பெருசா சொல்லலை, பெரிய லெவல்ல பேச யாரை பத்தி பேசலன்னா நம்ம வடிவில் இருக்கிறோம் தேவையெல்லாம் பேசக்கூடாது. ஆனா அது காரணம் இவர் தான் இன்னைக்கு நான் சொல்லிட்டுதானே இருக்கேன் சொல்லணும். இந்த உலகம் பூரா பேசப்பட்ட டைலாக்கு சொந்தக்காரன் இவர் தான், அவர் எழுதின 10 சீன் வடிவேல் சார் ஒத்துக்கிட்டாரு. ஏன் இந்த டைலாக்கை வந்து ஸ்டேஜ்ல வச்சது கேட்காம வச்சதுக்கு டைரக்டர் வந்து சண்டை போட்டாரு, ராதிகா அவங்க வீட்டுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல வந்து சண்டை. நீ எப்படி வைப்ப, நாங்க படம் ரிலீஸ் ஆகிருக்கும்னா டைலாக் ரீச் ஆச்சு இல்ல, அதான் படத்துல வர்றதுக்கு முன்னே வந்துச்சு சப்புனு போச்சு, அந்த படத்துக்கு வெட்டியே காமெடி தான், அது இந்த ஒரு காமெடி பேசப்பட்டு போச்சு இல்ல எல்லாரும், அதுக்கே வந்து சண்டை போட்டாங்க. இன்னைக்கு நான் வந்து இவ்வளவு தூரம் பிஸியா இருக்கேன். பிஸியா இருக்கீங்க? எனக்கு வந்து இந்த ஊர்ல குடியுரிமை பாஸ்போர்ட் நான் இருந்திருந்தா நான் உலகம் பூரா போய் வந்திருப்பேன், இன்னைக்கு நான் பல கோடிக்கு சொந்தக்காரனா இருப்பேன், சினிமாவில சம்பாதிக்க தேவையில்லை, வெளிநாட்டுல இருக்க இலங்கை தமிழர்களே எனக்கு அள்ளி கொடுத்துருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த விஜய் டிவியில வர்றவங்க எல்லாம் கொண்டு போய் வாரி வழங்குறது அவங்க தான், ஸ்டார் லைன் ப்ரோக்ராம் பண்றாங்க, சங் சிங்கரை கூட்டிட்டு வர எல்லாம். அப்ப என்ன வடிவேல் சார் கூட நான் பிஸியா இருந்தேன், இந்த அடிச்சு கடா சொல்லாங்க டைலாக்கை வச்சு எல்லா நாடும் கூப்பிட்டாங்க, அமெரிக்கா, லண்டன், ஜெர்மன், கனடா, எல்லா தமிழ் சங்கங்களும், துபாய், பிரான்ஸ், இப்படி எல்லாம் கூப்பிட்டாங்க, எல்லாம் போக முடியல. எவ்வளவு கேட்டு பார்த்தா முதலமைச்சரமா இருக்கும் போதும் பாஸ்போர்ட் எனக்கு வழங்கல, கேட்டு பார்த்து கிடைக்கல, கலைஞரையா இருக்கும் போதும் கேட்டு பார்த்தா கிடையாது, எடப்பாடியா இருக்கும் போதும் எனக்கு தெரிய வரையில. இப்போ பழையபடி மூவ் பண்ணி நான் ஸ்டாலினை ஏட்ட மாசுப்புணையை மூலமாக கொடுத்துருக்கேன், அவர் நான் கேட்டு ஏற்பாடு பண்ணிருக்கேன், இன்னும் கோர்ட்டில் கொடுத்து தீர்த்துருக்காங்க, இத்தனை வருஷம் ஆச்சு கொடுக்கலாம். ஏன்னா 35 வருஷமாக நான் அகதியாக வாழ்ந்துட்டு இருக்கேன், கேவலம் வெளிநாட்டில் 5 வருஷத்துலேயே விசா கொடுத்து விசா கொடுத்துட்றாங்க, உட்கார்றதுக்கு கா வார் ஒர்க்கையும் கொடுக்கலாம், இங்கே இல்லை தமிழ்நாட்டில் குடியுரிமை கொடுத்துட்றாங்க, எங்களுக்கு கொடுக்கல, நான் மட்டும் லட்சக்கணக்கான இலங்கை தமிழர்கள் இன்னும் அகதியாக வாழ்ந்துட்டுருக்கோம் வாழ்ந்துட்டு, இது தமிழ்நாட்டில் தான். இன்னைக்கு வரைக்கும் நான் வெளியில் சந்தோஷமாக இருக்க காரணமே ராதாகிருஷ்ணன் தலைவர், அவர் கொடுத்த ஐடென்டி கார்டு தான், நடிசங்க கார்டு தான், என்னை வந்து ராஜீவ்காந்தி சித்த நேரம் பிடிச்சிட்டு தீநகர் போலீஸ்ல உள்ள வச்சுட்டாங்க,
நைட் 2 மணிக்கு இன்ஸ்பெக்டர் வந்து கேட்கிறாரு, நான் நடேசனத்து தலைவர்கிட்ட லெட்டர் வாங்க, ராதாரவி சார் வந்து எழுதி கொடுத்தாலும் இன்னைக்கு நான் உட்காந்துருக்கேன். அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நான் ராதாரவி சார் தலைவனா நினைச்சேன். இப்படி எனக்கு பாஸ்போர்ட் கிடைக்க பழையபடி இந்த உடல்நிலை சிறையெல்லாம் எல்லாம் ஒரு ரவுண்ட் இருக்கு, ரவுண்ட் இருக்கு. மலேசியாவிலேயே நிறைய புரோக்கர் இருக்கு, அப்படி சினிமாலே ஒரு ரவுண்ட் அப் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. சரி, சினிமா என்ன விடாது சார், சினிமாவில் நான் இருப்பேன் உயிர் போகும் வரைக்கும் சினிமாவில் நிழல். போன மாதம் கூட ஒரு படம் நடிச்சிருந்தேன், இரவு பூக்கள்னு சொல்லி, வேதாஸ் டைரக்ட்ஸ். அதான் கடைசியான உடம்பு நிலை சரியில்லாம முன்னாடி நடித்தது, உடம்பு சரியில்லாம போன பிறகு நடித்தது. நடிச்சது அந்த படத்தில் அதை அவர் நிழல் ஒரு 50 ரூபா காசு கொடுத்துட்டு, சரி ஆனால் நீ சாகம் வரைக்கும் நடிப்பியா, உன்னை சினிமாவில் தூக்கவே உடனேன்னு சொல்லிட்டு போனார். சொன்னார் எவ்வளோ பெரிய வார்த்தை, எவ்வளோ பெரிய நடிகை. அதில் சினிமா என்ன விடாது, நானும் சினிமா விட மாட்டேன், ரவுண்டில் இருந்துகிட்டே தான் இருப்பேன். சந்தோஷம். இப்போ சினிமா மேல தீராத பிரியம் கொண்டவரா நீங்க இருக்கீங்க, சொல்லும் போது கூட சாகும் வரைக்கும் நான் சினிமால நடிப்பேன் அப்படின்ற ஒரு கலைஞனா இருக்கீங்க. இப்போ நீங்க பார்க்கும்போது தற்கால சினிமால காமெடியன்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு, அவங்க வந்து ஏன்னா முன்னாடி வடிவேல் சார் பண்ணும்போது, இப்போ வடிவேல் சார் ரீ என்ட்ரி ஆயிருக்காரு சினிமால, ரீ என்ட்ரி ஆயிருக்காரு, சரியான முறையில் அவர் பயன்படுத்த இல்லை, இல்லாட்டி அவர் இன்னொரு ரவுண்ட் வந்திருப்பாரு. ஏன்னா நல்ல மாபெரும் நடிகை, ஆனால் அவர் கேரக்டர் அடிச்சு அது மக்களை ஏற்றுக்கல, இல்லை அவரை காமெடி தான் எதிர்பார்த்தாங்க ஜனம். அவர் இப்போ இல்லை இவர் படத்தில் பண்ணாரு, சந்திரமுகியில் பண்ணியிருக்காரு, இல்லை அதுக்கு முன்னே ஒரு படம் கேரக்டர் ஆடிச்சா பண்ணாரு, மாமன்னன்ல நடிச்சிருந்தாரு, எமோஷனல் கேரக்டராகவே நடிச்சிருந்தாரு அந்த படத்தில். நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் தான். ஆமாம், ஏன் சார் இதே மாதிரி வடிவேல் சார் 10 வருஷம் படம் இல்லாமல் இருந்தாரலாம், அப்போ சன் பிக்சர் கூப்பிட்டு தொடர்ந்து படம் கொடுத்துருக்கலாமே, கொடுத்துருக்கலாம், கொடுக்க இல்லையே, ஏன் சொல்லுங்க பார்ப்போம். அப்ப அந்த நேரம் வடிவேல் சார் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் எடுத்தபடியால அவங்களும் நினைச்சாங்க, எல்லாரும் யோசிச்சாங்க, புரட்சி கலைஞர் விஜயகாந்த் கேவலப்படுத்தி பேச முடியாது, அதுதான் வடிவேல் சார் 10 வருஷம் உள்ள இருந்தார் படமே இல்லாம, அப்பயும் ரெட் கார்டு போட இல்லை, ரெட் கார்டு போட சங்க சார் பட பிரச்சனைகள் தான், அதையும் லைக்கா நிறுவனம் உடைக்கலாம், வடிவேல் சார் வெளியே வந்துக்க முடியாது, இத்தனை பிடிச்சிருந்து எல்லாம் காணாம போயிட்டாங்க, லைக்கா தான் வடிவேல் சார் மேல நம்பிக்கை, ஏன்னா இலங்கை தமிழர்கள் உலகம் பூரா இருக்கவங்க, அவங்க லைக்கா நிறுவனத்து சொந்தக்காரங்க, அதனாலதான் அவங்க வந்து வடிவேல நம்பி வெளியே கொண்டு இருந்தாங்க, அவர் சரியாம நடந்துக்கல இல்ல. இன்னும் மீண்டும் அவர் ஒரு காமெடி சுராஜ் சாரோட ஒரு இயக்குனரை பார்க்க முடியாது, வடிவேல் சார் வச்சு எடுக்குது தலைநகர்ன்ற ஒரு படம் சுராஜ் சாரால வடிவேல், வடிவேல் அவ்வளவு தூரம் காமெடி நடத்திருந்தார், அம்மர் படத்துல அவர் கூடவே இருந்தாரு, படிக்காதவன் வடிவேலுக்காக உருவாக்கப்பட்ட படம் தான் விவேக் சார் பேசப்பட்டது. அப்ப வடிவேல் சார் சரியா இருந்திருந்தா இன்னைக்கு எங்கேயோ போயிருக்கு. ஆனா சூர்யா நடிச்ச படம் வடிவேல் சார் எல்லாம் நடிச்சிருந்தாரு, அதர்மா மனோரமா பழைய சரோஜதை எல்லாம் நடிச்சிருந்தாங்க, அந்த படம் வந்து சன் பிக்சர் அந்த படம் ஓண்டு ஓடிச்சு. அப்ப உதயநிதி ஸ்டாலின் தம்பி போன் பண்ணி வடிவேல் சாரோட பேச நான் கூட இருக்கிறேன், அவர் ஸ்பீக்கர்ல போடுவார், சொன்னா படம் வந்து நல்லா ஓடுறதுக்கு காரணம் என்ன, அதர்மமா அது என்னது, வடிவேல் சார் சொல்றாரு உதயநிதி ஸ்டாலின் தம்பிட்ட சொல்றாரு, அமைச்சர் இப்ப சொல்றாரு நீங்க எதுக்கு எல்லாரையும் ஹீரோவா போடுறீங்க, நீங்க ஹீரோவா வாங்க நான் இருக்கிறேன் கூட ஜெயிப்போம் அப்படி சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ வந்த பிறகு இவருக்கு ஒரு படம் கொடுக்கல, இப்ப லைக்கான வெளியே வந்த பிறகுதான் அந்த படம் கொடுத்தாங்க இல்லையா. மாமன்னன் பாத்தீங்களா எப்படி இருந்தது, மாமன்னன் நல்லா பண்ணியிருந்தேன் சார், மகா நடிகன் சார் வடிவேல், சந்திரபாபு நாகேஷ் எல்லாம் சேர்ந்து செய்த கலவை, அது நான் மட்டும் இல்ல சந்தானம் மகால என்ன சொன்னார், ஒரு படம் நான் சந்தானத்துல நடிக்கிறேன் உங்க கூட பிரேம்ல நடிக்கும் போது கூட எனக்கு உதறுதுன்னு, ஏன்னா அப்படி டைமிங் நீங்க வடிவேலோட புடியா பிடிப்பீங்க, அவன் ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணு, அதெல்லாம் நினைச்சு கூட பாக்கலன்னு, இப்போ உங்களோட காம்பினேஷன் பண்ணி எனக்கே உதறுதுன்னு, நான் ஏதாவது உங்களுக்கு கண்டுபாடு திட்டாலும் கண்ணா என்ன அழைச்சிட்டு போங்கன்னு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், வடிவேல் எடுத்த பிள்ளப்பன யாருமே இல்லைன்னு, எத்தனை நடிகர் இருந்தாலும் கிடையாது, அவன் தானே முடியும் அப்படின்னு சந்தானம் சொன்னான், சந்தானம் என்று சொல்லு, அது பெரிய விஷயம் உண்மைதான், சந்தானம் சரினே மாபெரும் காமெடி நான் வந்தேன் போயிருந்த காரணம் வடிவேல், நம்ம கவுண்டமணி என்ன காம்பினேஷன், கவுண்டமணின்னு பார்த்து அதே ஸ்டைல போனதெல்லாம் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, கவுண்டமணி இன்னும் மக்கள் மறக்க இல்லை, மறக்கல, இன்னும் திருப்பியும் எடுத்துக்குவாங்கன்னு தெரியுது, ஏன்னா இன்னைக்கு காமெடியில் இல்லாம ஹீரோ படம் சந்தானத்துக்கு படம் இல்லை, தொடர்ந்து அவர் காமெடி அடுத்து வடிவேல் சார் கிடைத்து அவர் அசைக்க முடியாம தான் இருந்தது, ஏன்னா அவர் கவுண்டமணி ஸ்டைல் பண்ணதை எல்லாரும் பிடிச்சுக்கிட்டது, சட்டிதான் இந்த தலை இந்த பேசுறதே மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, அப்ப கவுண்டமணி மறுபடியும் ஒரு லைஃப், கரகாட்டக்காரன் வந்து வரும்போது கவுண்டமணி படமே இல்லாம போய் முடிஞ்சு வந்தாங்க, ஆனா அவரு ஆனா அதுக்கு பிறகு ஒத்துழைச்சுக்கு நிறுத்தினார் படம் நிறுத்தினார், அதே மாதிரி வடிவேல் நிறுத்த இல்லை.
நிறுத்தாரு. வடிவேல் சுராஜ் டைரக்டர் சொல்றாலும் கேட்டு பழைய கூட்டணியில நான் ஒன்று சேர்த்து போட்டிருந்தேன்னா எங்கேயோ போயிருக்கு. அந்த கூட்டணியில நீங்களாம் இல்லாதெல்லாம் ஒரு மிஸ்ஸா இருக்கும். கண்டிப்பா சார், வடிவேல் சார் வெற்றிக்கு நாங்கள் எல்லாம் ஒத்துழைக்கும். மெயின் சிங்கமுத்தன், போண்டாமணி, அல்வா வாஸ், சுப்புராஜ், விஜயகணேசி, நம்ம டிங்காங்கு, நீங்க சொல்ற இப்ப எந்த பேருமே இப்ப இல்லையே, ராவ், இந்த குரூப் எல்லாரும் இருக்கும்போது அது தனிமையா போச்சு. மக்களை ஏத்துக்கிட்டே வந்தாங்க. அது திடீர்னு முடிச்சோடனே மக்களுக்கு ஏத்து, இன்னைக்கு வரைக்கும் ஒரு டீக்கல் என்னன்னா, நீங்க ஏன் உங்க குரூப் இல்லைன்னா வடிவேல் போனா எழுதுன்னு சொல்றாங்க. அப்ப அது வந்து அவர் ஜெயின்றீங்க, அதை நினைச்சு பேசி நம்ம ஜெயிக்க சினிமா காரணத்துல நமக்கு இன்னைக்கு அடிபடுவோம், நாளைக்கு ஒண்ணு சேரும். அடிக்கடி விஜயகாந்த் சொல்லுவேன், பழசெல்லாம் மறந்து கலைஞர் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து உருவாக்கி இருந்தோட கண்டிப்பா ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். இன்னைக்கும் அவரை பற்றி சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வடிவேல் சார் பத்தி யூடியூப்ல எல்லாம் பார்க்கும்போது வாசர் சண்டை போட்டாரு, அங்க போட்டாருலாம் அவர் வேலை நல்ல மரியாதை வச்சிருந்தவர், நானே பார்த்துருக்கேன். ஆனா அவங்க வந்து இயக்குநர்கள் தங்க இதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. போல டைரக்டருமா இல்ல அவங்கெல்லாம், அவங்க அங்க கிங், டைரக்டர் மனசு வச்சாதான் இது நடக்கும். யாரா இருந்தாலும் ஹரி சார் கூட எத்தனை நேரம் வடிவேலோட சண்டை போட்டுருப்பாரு. அப்படியா? ஆமா. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் பண்ண நாங்க முட்டாளன்னு, இந்த தக்காளி சட்னி வடிவேல் சார் நான் பண்ணக்கூடாதுன்னு நின்றாரு. ஹரிசா இப்ப நான் என்ன முட்டாளா, வடிவேல் சார் போண்டாமணி தான் பண்ண எழுதினவன், போண்டாமணி மண்ணு சண்டை போட்டு பண்ண வச்சாரு. அது பெரிய ஹிட். அதெல்லாம் அவங்க தங்க சைட்ல விடாம இன்னைக்கு கே சுகுமாரசன் மதிப்பேன். ரொம்ப பிடிக்கும். உங்களை இம்ப்ரோவைஸ் பண்ண, உங்களை இம்ப்ரோவைஸ் பண்ண விடுவாரா வடிவேலு ஸ்பாட்ல எல்லாம்? அதெல்லாம் சீன் நல்லா இருந்தா விடுவார். தன்னை மாரி போகக்கூடாதுன்னு பாப்பாரு. எல்லாம் கூட இருந்தா பேசுவோம். எல்லாரும் வாயிலிருந்து புரிஞ்சுதான் காமெடி. தான் எழுதுன பண்ணணும், தான் சொல்ற பண்ணணும் கிடையாது. அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு என்ன இருக்கோ அதெல்லாம் பாத்துக்கோங்க. இதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. நான் அவரை மாதிரி மற்ற எல்லாரும் நடிக்கும்னு நினைப்பாரு, நடிக்க சொல்லி கொடுப்பாரு. தான் சொல்றத கூட ஓரா போக கூடாது. இன்னொரு பயம் அந்த தனக்கு மிஞ்சி யாரும் வந்துடக்கூடாது. விவேக் சட்டை போன் பண்ணியே வடிவேலு போன, விவேக் யாரையும் விட்டுறாது, நம்ம ரெண்டு தான் இருக்கணும். அதெல்லாம் இருந்தது. அது எல்லா நடிகருக்கும் உள்ளது. அதான் சொல்றேன், உங்களை மாதிரி ஒரு அழகானவன் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் விஜய் கூட காமெடி சொல்ல விட மாட்டாங்க. அது உண்மை, நானே பார்த்துருக்கேன். இன்னும் சினிமாவில் அந்த அரசியல் இருக்கு. இருக்கு. அதெல்லாம் சினிமா இவ்வளவு காலகட்டம் மாறி போயும் இதெல்லாம் இன்னும் மாறாம தான் இருக்கு. ஆமாம். இப்போ சினிமா மொத்தமா கதை களமாக மாறினதுக்கு அப்புறம் ஒரு படம் வந்து காமெடியா தனி ட்ராக் முன்னாடி போன காலங்கள் உண்டு. வடிவேல் சார் நீங்கெல்லாம் பண்ணி தனி ட்ராக்கா மக்கள் ரசிச்ச காலங்கள் உண்டு. இப்ப வந்து கதை களமா போகும்போது காமெடி தனியா ஒதுக்கப்படுதோ, அந்த சீன் வேண்டாம்னு முடிவு பண்ணிடுறாங்களோ நிறைய இயக்குனர்கள். இயக்குநர்ல காமெடி ஹீரோக்குள்ள ஒதுக்கிறாங்க. ஹீரோ கூட வர்ற காமெடினே போதும் வேடா அப்படி மாதிரி, ஏன்னா கதையில் கதைக்களை மாறினோட அந்த மாதிரி போயிட்டு காமெடியில முக்கியத்துவம் ஒண்ணு. இப்போ காமெடி நடிகரோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுடைய பயணம் எப்படி இருக்கணும், உங்களுக்கு ஏதாவது யோசனை இருக்கா? ஏன்னா நீங்கள் முந்தைய தலைமுறையை பார்த்துருப்பீங்க. அப்போ இருந்து நம்பி இருந்தவங்க சினிமா நம்பி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வெளியே போய் வேற வேலை வட்டி செய்ய முடியாது. இப்போ நல்லா போய் ஒரு கடையில் வேலை செய்ய முடியுமா? முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில ரொம்ப சிரமப்படுறாங்க. இதை வந்து ஹீரோக்கள் தான் முடிவெடுக்கணும். ஹீரோக்கள் நினைச்சா இயக்குநர்கிட்ட சொல்லி வேலை வாய்ப்புகளை கொடுக்கலாம். நான் இப்போவும் சொல்கிறேன், எனக்கு தர மாட்டே இல்லை. நிறைய கலைஞர்களை கஷ்டப்படுறோம். பழையபடி இப்ப வந்து தியேட்டர்ல எல்லாம் சொல்லியிருக்காங்க, பழைய முகங்கள் எல்லாம் கொஞ்சம் போட்டாதான் படங்கள் வாங்குவோம் இருக்கு. அது எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஆமா, உண்மை. பழைய ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறாங்கல்ல. ஏன்னா இப்ப அந்த போன வார பேரரசர் பேசுகிற சொல்றாரு, இன்னைக்கு நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர் வர்றாரு, கிட் கொடுக்குறது, அடுத்து அவர் வர முடியல, அடுத்து ஒருத்தர் வந்துடுறான். ஏன்னா இன்னைக்கு இந்த இன்ஸ்டாகிராம் அதுன்னு வந்து திறமைசாலிகள் வெளியே வர்றாங்க. ஆனா ஒரு படத்துல போயிடுறாங்க, அடுத்த படம் அவங்க பேரம் பேசி சம்பளம் வாங்கி வளர முடியல, அடுத்த கலைஞர் அடுத்த போடுறான். அப்ப கதை கலந்து அங்க முடிவு ஹீரோ ஒருத்தன் தான் பிசினஸ் அங்க, மற்றவனை பத்தி கவலை இல்லை. இந்த மாதிரி போச்சு. இவங்க எல்லாம் நல்லா கூட இருந்தா தான் ஒரு படம் ஜெயிக்கும் பார்த்தாங்க. இப்ப அப்படி பாக்குறாங்க. இப்ப இயக்குனர் பி வாசு அவர்களை பத்தி பேசுனீங்க. பேசும்போது இப்ப சந்திரமுகி வந்திருக்கு, பாத்தீங்களா? சந்திரமுகி பார்த்தோம். சந்திரமுகி ஒன் பாத்துருக்கீங்களா, எப்படி இருந்தது? அதை கம்பேர் பண்ணும்போது சந்திரமுகி டூ கம்பேர் பண்ணா அது சூப்பர் ஸ்டார் லாரன்ஸ். ஆமா, அதை வச்சு நாம கவனம் பண்ண படம் சரியில்லைன்னு சொல்ல முடியும், சொல்ல முடியல. லாரன்ஸ் சார் அவரால் முடிஞ்சல பண்ணியிருக்காரு. ஒரு கலகலப்பா பி வாசர் கொடுத்திருக்காரு. சரி, அவன் தான் சொல்றாரு, இதை பெரிய பெரிய வெற்றியில நான் நினைக்கலையே. சூப்பர் ஸ்டார் இடத்துல லாரன்ஸ் வச்சு நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா அன்றைக்கு அந்த படத்தை சூப்பர் ஸ்டார் என்ன சொன்னார், வெற்றி காரணம் எல்லா மீட்டிங்லையும் வடிவேல் தான் சார். வடிவேல் இந்த கால் சீட்டை வாங்கிட்டு எங்கிட்ட வாங்க, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். இன்னைக்கு அந்த படத்து வெற்றி காரணம் வடிவேல் தான். வடிவேல் இன்னைக்கு அந்த படத்துக்கு வெற்றி காரணம் வடிவேல் தான் நினைக்காரு. வடிவேல் சார் ஒத்துழைப்பு பத்தாது, அவரே சொல்ற பி வாசு சார், நான் உடல்நிலை சரியில்லாம சரியான உடனே வீட்டுக்கு போன பாக்குறது. சரி, பாட்டு எடுக்கிறீங்க சார், எனக்கு வேலை கொடுங்க சார், கஷ்டம். மணி மயில்சாமி முதன் முதல் போன் பண்ணி உதவி கட்டு, அவனுக்காக என்னைக்கு கேட்ட கிடையாது.
உங்களுக்காக போண்டாமணிக்காக எனக்கு எது செய்யுங்கன்னா நான் ஒரு 26 கொடுத்தேன். இப்போ உனக்கு நான் எது செய்யறேன், இப்போ உன்னோட உடல் சரியில்ல, வெளியூர்ல போய் படப்பிடிப்புல நீ வேணாம், அடுத்தடுத்து நம்ம பண்ணுவோம், எங்கேயா போறோம். அதே தான் ரவிக்குமார் சார் சொல்லிட்டு ஒரு 10,000 பணத்தை கொடுத்து அனுப்பிட்டேன். அது ஒரு படம் பண்றாரு ராப்பாஜி, அவங்க என்ன பெரிய டைரக்டர் அப்படின்றாங்க, நிலையில சரியா வந்தா செய்வாங்க, அவங்க எல்லாம் செய்வாங்க. பழைய டைரக்டர்லாம் பழைய ஆர்டிஸ்ட் எல்லாம் விட்டே கிடையாது, படம் பண்ணும் போதே இந்த ஆர்டிஸ்டுக்கு நான் எழுதிடுவேன். இப்போ முக்கியமா நான் கேட்க விரும்புறது, நீங்க பி வாசு சார்கிட்ட பேசியிருப்பீங்க, வடிவேலு சார் வந்து சந்திரமுகி 1 பண்ணதுக்கும் இப்ப சந்திரமுகி 2 பண்றதுக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னு சொன்னாரு. அவரு சரியான முறையில் தொழில் கவனம் இல்ல, உத்தரவு பத்தாது, இவ்வளவு கான்சர் இவ்வளவு இது நடந்தும் அவங்க உணர்றாங்கன்னு சொல்றாரு. எல்லாரும் வருத்தப்படுறாரு. ஆமா, இப்ப மொத்தமா ஒரு வயல நல்ல நடிகையா வடிவேலு. வடிவேலு ஏதோ கொஞ்சம் குழம்பி போனா அப்படிதான் சொல்லு, உரம் சொல்லலையா. இப்ப உங்களை இப்ப நீங்க நிறைய அந்த வடிவேல் சார், நீங்க ரெண்டு பேர் காம்பினேஷன்ல நிறைய சீன் சொல்லிக்கிட்டே போலாம், அந்த அளவுக்கு சிரிக்க வச்சிருக்கீங்க. இப்போ அவருக்கும் உங்களுக்குமான செப்பரேஷன், அவரும் சிங்கமுத்து அவங்க ரெண்டு பேருக்குமான பிரச்சனையில நீங்க ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணனாலதான் ஆச்சா, என்ன காரணம்? ஆமா, அதான் காரணம். ஒண்ணு படிக்காதவன், வடிவேல் சாருக்கு மேல கோபம் வர ஆரம்பிச்சது. படிக்காதவன்ல வந்து படம் வடிவேல் சார் பண்றமாந்து குழம்பி அடிச்சுட்டு கிளம்பும் போது எல்லாரும் கிளம்புனாங்க, வடிவேல் சார் கிளம்புறாரு, நான் என்ன நான் வர்றேன்னு அப்புறம் வரையில வடிவேல் சார் ஃபோன் பண்ணி கேட்டேன், இல்லை டைரக்டர் இருக்க சொன்னே இருக்குதா, அப்போ அங்கேயே இறங்கி வராருன்றாரு. அவர் காரணம் நான் சொல்லி வரையில டைரக்டர் சொன்னேன், நான் டைரக்டருக்கு தான் மரியாதை கொடுத்தேன். ஏன்னா சுவாச ஒரே வார்த்தை சொன்னேன் அங்கே வச்சு, தனுஷ் சார்ட்ட, எனக்கு வந்து இந்த படத்தில் வடிவேல் சார் பண்ணி தான் ஜெயிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, பூண்டாமணியை வச்சு நான் அந்த படத்தை காமெடியை நிறுத்துவேன், என்னால் முடியும், பிஸ்னஸுக்காக தான் பார்க்குறேன், விவேக் சார்ட்ட பேசி பார்ப்போம், இல்லாட்டி முடிவு பண்ணுவேன். தனுஷ் சார் என்ன சொன்னார், எனக்கு நீங்க யார் வச்சிருந்தாலும் சரி சார், சரி எனக்கு காமெடி நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு, யார் பண்ணாலும் அது ஜெயிக்கும். ஆனால் விவேக் சார்ட்ட வந்து கேட்டாங்க, விவேக் சார் என்ன சொன்ன ஒரே வார்த்தை, ஷூட்டிங் பார்ட்டை வச்சு வடிவேல் வேணான்ற படத்தானே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் நான் பிஸியா இருக்கேன், ஏன் நான் வேணான்னு சொல்ல போறேன், அன்னைக்கு சூழ்நிலை. அதே மாதிரி போன வாரம் சுராஜ் சார் பேசுறது, மணி உன்னிட்ட இருக்க காமெடிக்கெல்லாம் உன்னை திணிஞ்சு வச்சு எடுத்தா ஜெயிக்க முடியும், மணி கண்டிப்பா நீ பெரிய ஆளா, ஒரு மனசு தளர விடாது, நான் இருக்கிறேன் இந்த படத்துல வடிவேல் சார் இங்கே குழப்பம் பண்ண இல்லைன்னா அது பெரிய அளவில் ஜெயிச்சிருக்கலாம், அவரும் எல்லாரும் சேர்ந்துருக்கோம்னு ஆசைப்பட முடியும். அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் போய்க்கேன், கொஞ்சம் அவார்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார், படங்கள் சரியாக படம் இல்லை. பிறகு ஒரு படம் எஸ்பி ராஜ்குமார் சார் காமெடி, இந்த ஹோட்டலில் இட்லி சாப்பிட்டு அடி வாங்கின மாதிரி ஒரு சீன் பண்ணியிருப்பேன், அது சங்கிலி முருகன் சார்னு சொல்லி பண்ண வைச்சாங்க. ஆனால் வடிவேல் சார் பெருசாக விரும்பல, அவருக்கு அந்த படிக்காதது போவோம். அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கில் பேசும்போது நாங்கள் சிங்கமுத்தனும் வடிவேல் சார் ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க. ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் தான் நாங்களும் ஆசைப்படுறோம், நல்லா இருக்கும், நடுவினுக்குள்ள வெட்டி சண்டை நீடிக்காது, இன்னைக்கு சண்டை கூட ஒன்று சேருவோம், ஏன்னா அவங்க கூட்டணியே தனி, அதான் வடிவேல் சாரும் வடிவேலு சிங்கமுத்தன் ஒன்று சேரணும்னு ஆசைப்படுறேன்னு அதான் எழுதுனதா ஒரு பேர்ல ஒரு நைட் 1:30 ஃபோன் பண்ணி, நீங்கள் ஹாஸ்பிட்டல் வாசல் வரக்கூடாது, வந்தால் அடிப்பேன் அப்படின்னா. ஆமாம், வரப்படாது, சிங்கமுத்தன் அவ்வளோ பெரிய புரியா அப்படின்னு கத்துனேன். நான் என்ன பொறுத்தாலும் சிங்கமுத்தன பெரியாரு, என்னை கல்யாணம் பண்ண வச்சிருந்து எவ்வளவோ உதவிகள் செய்யிருக்க சிங்கமுத்தனை வடிவேலு சாருக்கு முன்னு, அப்போ நான் நன்றி கிட்டவனை மாற விரும்புவேன், அதனால நான் சொன்னேன் எனக்கு சிங்கமுத்தனை முக்கியம். ஆனால் நான் சொன்னது நன்மைக்கு தான், நீங்கள் ஒன்று சேர்ந்து என்னைக்கு ரெண்டு பேரும் ஒன்று செய்யுங்க, பெரிய ஒன்று பழைய உடைய வெட்டி அடையலாம், இன்னைக்கு அதான் சொல்கிறேன். அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி, சிங்கமுத்தன திறமையை வழியில் கொண்டு வந்தும் வடிவேல் சார் தான், வடிவேல் சார் தான் என்னுடைய திறமையை வழியை கொண்டு வந்தும் வடிவேல் சார் தான். அதனால் வடிவேல் சார் கூட எல்லாரும் பழையபடி சேர்ந்தாலும் பழையபடி ஒரு ரவுண்ட் வருவோம், பழையபடி காமெடியை நம்புவாங்க, அது நேரம் என்ன கரகாட்டக்காரமே மீண்டும் ஒரு நேரம் வரும்னு நம்பி இருக்கிறேன் வடிவேல் சார் ஒத்துழைத்தால். நாதஸ் மீடியாவுக்கு நீங்க பேசின இந்த நேரம் நல்ல நேரமாக அமைந்தது, உங்களுக்கும் நல்லதா அமைஞ்சிருக்கும் நம்புறோம், நன்றி. ரொம்ப சந்தோஷம், உங்களால இந்த உலகம் அறிய போண்டாமணி போய்கிட்டே இருக்கிறேன், நன்றி.